நண்பர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கொரோனா தடுப்பு பணிகள் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. லாக்டவுன் தளர்வுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு தர்மபுரி மாவட்டத்திலே மிக குறைவான எண்ணிக்கையிலேயே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தனர். வெளியூர், வெளி மாநிலம், வெளி மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய நபர்கள் செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொரோனா குவாரண்டைன் மையத்திற்கு வந்து முழு பரிசோதனை மேற்கொண்டு கொரோனா நெகட்டிவ் என தெரிந்த பிறகு அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பப்பட்டனர். ஆனால் தற்சமயம் லாக்டவுன் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையிலே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தொடங்கப்பட்டு விட்டுள்ள இந்த நிலையிலே அந்த குவாரண்டைன் மையத்திலே வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி மாவட்டங்களுக்கு சென்று வரக்கூடிய நபர்களை தனிமைப்படுத்துவது என்பது சாத்தியமில்லை. அதனால தான் வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களுக்கு சென்று வரக்கூடிய அந்த பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து கொரோனா அறிகுறிகளான சளி, காய்ச்சல், உடலசதி, மூச்சுத்திணறல் இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் ஆங்காங்கே நடக்கக்கூடிய அந்த காய்ச்சல் மையங்களிலே முழு பரிசோதனை, ஸ்வாப் உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மக்களிடம், தர்மபுரி மாவட்ட மக்களிடம் அன்போடு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதே போல தர்மபுரி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே கொரோனாவுக்கென அமைக்கப்பட்டுள்ள அந்த சிறப்பு வார்டில் உள்ள நுழைஞ்ச உடனேயே ஐஎல்ஐ உள்ளிட்ட அந்த சுவாச பிரச்சனைகள் உள்ள மக்கள் வைத்தியத்துக்காக வருகின்ற போது அந்த கொரோனா வார்டில் உள்ள நுழைஞ்ச உடனேயே இன்றைக்கு தனியாக ஐஎல்ஐ மட்டும் பார்க்கக்கூடிய, அதாவது மூச்சுத்திணறல், சுவாச பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்காக வைத்தியத்துக்கு வரக்கூடியவர்களுக்கென தனியாக ஐஎல்ஐ ஓபி இன்று காலை தொடங்கி வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் கேஸ் அதிக எண்ணிக்கையிலே வருகின்ற போது செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரி மருத்துவமனையிலே அமைந்துள்ள அந்த குவாரண்டைன் மையம் CCC, அதாவது கோவிட் கேர் மையமாக மாற்றப்பட்டுள்ளது. அந்த கோவிட் கேர் மையத்திலே சிம்டம் எதுவும் இல்லாமல், அறிகுறிகள் இல்லாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு டெஸ்ட் நெகட்டிவ் ஆகக்கூடிய அந்த மக்களை அங்கே அனுமதித்து அவர்களுக்கு அலோபதி மருத்துவம் மட்டுமல்லாமல் சித்தா மருத்துவத்திலே அந்த சுவாசத்திற்கு உண்டான ஆவி பிடிக்கக்கூடிய அந்த வசதி, நல்ல உணவு வசதி, தினந்தோறும் யோகா செய்யக்கூடிய அந்த வசதி, சுகாதாரமாக பல்வேறு வசதிகள் அங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் அறிகுறி இல்லாமல் கொரோனா பாசிட்டிவாக வரக்கூடிய மக்கள் நேரடியாக செட்டிக்கரை மருத்துவ மையத்தில் வந்து முழுமையாக உடலை பரிசோதனை செய்த பிறகு அவர்களுக்கு அறிகுறிகள் ஏதும் தென்பட்டால் அங்கே செய்யக்கூடிய அந்த ஸ்கிரீனிங் முடிந்த பிறகு தேவைக்கு ஏற்ப அவர்களை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அமைந்துள்ள மருத்துவமனை வளாகத்திற்கு தேவையின் அடிப்படையிலே அனுமதிக்கப்படுவார்கள். அதனால் மக்கள் கோவிட் கேர் மையமாக மாற்றப்பட்டுள்ள செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரி அந்த மருத்துவமனை வளாகத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகோள் வைக்கிறேன். வரதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டாக வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்குள்ளே வரவே முடியாதுன்னு டைட்டாக வச்சுருந்தோம். அப்போ என்ன ஆகிடுச்சானா, நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா 100 கேஸ், 150 கேஸுன்னு வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளதில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களை எக்ஸ்போஸே பண்ணல இல்லையா கிருமிக்கு, அதனால் இப்போது லாக்டவுன் ஆரம்பி சேலமெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா உடனே நம்மளுக்கு வந்துடுது, வெளியில் போனாங்கன்னா. இப்போ என்ன பண்ணுறோம்னா இண்டெக்ஸ் கேஸ் வந்துதானே அதை அப்படியே கண்டெயின் பண்ணி வச்சிடறோம். அப்போ அதுக்குள்ளே மக்களுக்கு அந்த இம்யூனிட்டி டெவலப் பண்ணால் தான் இதுக்கு சரியான ஒரு இதாக இருக்கும். கிருமி இம்யூனிட்டி டெவலப் ஆகி டெத்து இல்லாமல் பார்த்துக்கணும். நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 டெத்து. யாருக்கெல்லாம் சளி, காய்ச்சல் உள்ளிட்ட அந்த பிரச்சனை வருதோ ஏர்லியாக உடனடியாக அந்த அறிகுறி தென்பட்ட உடனே நம்ம பிடிச்சி மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டாந்துடணும். அறிகுறி வந்து ஆரம்ப நிலையிலேயே அவங்களுக்கு வைத்தியம் கொடுத்துட்டோம்னா உறுதியாக டெத் ஆகவே ஆகாதுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லுமே மக்கள்கிட்டையுமே என்ன இருக்குதுன்னா, அறிகுறி இல்லாமல் நம்ம நேராக மெடிக்கல் காலேஜுக்கு போனோம்னா என்ன பண்ண போகிறாங்க, சாப்பாடு மட்டும் போட்டு சும்மா தானே இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு கான்செப்ட். நீங்கள் முதல்ல அறிகுறியே இல்லைன்னா கூட உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா சிடி ஸ்கேன் போட்டு பார்க்குறோம். வெளியே அறிகுறி தெரியலன்னா கூட உள்ளுக்குள்ள லங் இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையா, லங் இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் ஏசிம்டமேட்டிக், நம்மளே பார்த்துட்டு செட்டிக்கரைக்கு அனுப்பிச்சிடறோம். உள்ளே மட்டும் உள்ளுக்குள்ளே 5 நாள் அது போல் பார்த்துட்டு நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம். கட்டாயப்படுத்தி நம்ம யாரையுமே உள்ளே வைக்கிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு வெளியே சிம்டமே இல்லாமல் இருக்கும், லங் இன்வால்மெண்ட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், 10வது நாள் நீங்கள் கோவிட் நெகட்டிவ் ஆகணும். ஆனால் நிரந்தரமாக உங்களுடைய நுரையீரல் பாதிச்சிருச்சுன்னு வைங்க, இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிட் நெகட்டிவ் ஆகலாம், ஆனால் அந்த நுரையீரல் பாதிப்பு ஆகிடுச்சான்னா அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் பொதுமக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அறிகுறியோ அறிகுறி இல்லையோ டெஸ்ட்டில் நீங்கள் பாசிட்டிவ்னு ஆகிட்டீங்கன்னா வந்து எங்ககிட்ட ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லங் இன்வால்மெண்ட் இல்லை, நுரையீரல் பாதிப்பு இல்லை, எந்த பிரச்சனையும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி உங்ககிட்ட இருக்குதான்னா தைரியமாக உங்களுக்கு ஐசோலேஷன் கொடுத்துடணும். ஆனால் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னு வைங்க, நீங்களாக ஏதாவது பாராசிட்டமால் மாத்திரை அதை போல் நீங்கள் ஏதாவது அப்படி போட்டு பண்ணிட்டீங்கன்னா
பின்னால நுரையீரல் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள வந்தீங்கன்னா நமக்கு கஷ்டம். மக்களுக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்றது அதுதான், சளியோ காய்ச்சலோ சொந்தமா மாத்திரை போடாதீங்க, எங்ககிட்ட வந்துருங்க, உங்களுக்கு கியூர் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லங்குல பாதிப்பு இல்லை அப்படின்னா நம்மளே அதற்கு தக்கிற ஹோம் ஐசோலேஷன் என்ன வேணுமோ உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சோம். டெங்கு வேற நமக்கு இருக்குதுங்க, போன வருஷம் இந்நேரம் பார்த்தீங்கன்னா டெங்கு, அதனாலதான் செல் கவுண்டர் அது போல 21 எண்ணிக்கையில வாங்கி எல்லா பிஹெச்சுக்குமே செல் கவுண்டர். அரசாங்கம் வந்து ஃபுல்லி ப்ரிப்பேர்டா, டெங்குவா கொரோனாவா சாதாரண சளி காய்ச்சல நீங்களாக மாத்திரை போட்டுறாதீங்க. ஏன்னா பருவகாலம் மாறுகின்ற போது மழை கனமழை எப்ப பாத்தீங்கன்னா நம்ம கனமழைன்னே தான் சொல்றாங்க, மழை வருகின்ற போது குளிர் அதிகமாகுது தர்மபுரியில, இந்த சூழ்நிலையில சளி காய்ச்சல் அதிகமா இருக்கும், சொந்த வைத்தியத்துக்கு போகவே போகாதீங்க. எதுவா இருந்தாலும் மருத்துவமனைக்கு வந்துருங்க, உங்களுக்கு அது என்ன காய்ச்சல் என்ன விதமான வைத்தியம் தரணுங்கிறத டாக்டர்கள் முடிவு பண்ணி உங்களுக்கு கரெக்டா டெத் இல்லாம இப்ப எப்படி நம்ம இருக்கிறோமோ இதே நிலைமைக்கு முன்பு எப்படி மக்கள் பொதுமக்கள் ஒருங்கிணைந்து ஃபுல்லா நமக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ இப்பவும் அதே ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இந்த கொரோனாவை இந்த ஃபேஸ் 2ல நம்மளால ஜெயிக்க முடியும்.